இந்த பத்தாண்டு ஆட்சிகளே சனாதன சாட்சியாக இருக்கிற பிஜேபி ஆட்சி பிற்படுத்தப்பட்டோருடைய இடஒதுக்கீடை மறுக்கிறார்கள், இன்றைக்கு பொதுத்துறையை தாரை பார்க்கிறார்கள், இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறார்கள், இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய மொழி என்கிறார்கள், மாநில உரிமைகளை எல்லாம் பறிக்கிற அடுக்கடுக்கான இப்படி தாக்குதல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். நாம் களம் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். மோடி ஆட்சிக்கு வருகிற போது 63,000 கோடியாக இருந்த அம்பானியினுடைய அதானியினுடைய சொத்து 23 லட்சம் கோடிக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சனாதனம் யாரை பாதுகாக்கிறது என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு விலைவாசி பயங்கரமாக இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, பணி நிரந்தரம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இனி எதிர்கால இளைஞர்கள் என்ன கேள்வி என்பதெல்லாம் இருக்கிற போது வெறும் சனாதனம் RSS என்கிற கருத்தியலை எதிர்த்த போராட்டமாக மட்டும் நடத்தினால் அது மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில் இருந்து அந்நியப்பட்டு போகிற ஆபத்தும் இருக்கிறது. எனவே இந்த இரண்டு போராட்டத்தையும் இணைத்து நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நான் இங்கே கூற விரும்புகிறேன். இன்றைய தினம் இந்தியாவிலே ஆளுகிற இந்த வர்ணாசிர தர்ம ஆட்சி எப்படிப்பட்ட கொடுமைகளை இழைத்திருக்கிறது. பிறப்பாலே மனிதனை மேல் சாதி கீழ் சாதி என்று பாகுபடுத்துகிற அந்த கொடுமை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த கொடுமைக்கு முடிவு கட்ட அந்த சனாதன சக்திகளை எதிர்த்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னதான் அண்ணாமலை அவர்கள் அல்லது அவருடைய வாரிசுகள் இங்கே தமிழ்நாட்டிலே காலொன்று நினைத்தாலும் அதற்கு இடமில்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் பல 100 ஆண்டுகளாக நாம் நடத்திய இந்த மகத்தான போராட்டம் தான். ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், இப்படிப்பட்ட வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம், பிராமணத்தினுடைய அந்த வேர்களை சற்று அசைத்திருக்கிறோம், சற்று அறுத்திருக்கிறோம். ஆனாலும் அருமை நண்பர்களே, தமிழகத்திலே சாதியம் அழிந்து விட்டது என்று நம்மாலே சொல்ல முடியாது. சாதிய பாகுபாடுகள் கலைந்து விட்டது என்று நம்மாலே சொல்ல முடியாது. சாதியத்தினுடைய வேர் மூத்த தலைமுறை முந்திய தலைமுறை மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்குள்ளே கூட அந்த பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சு வெளிக்கப்பட்டிருப்பது தானே காட்டுகிறது. ஏன் சாதியம் ஒழிக்கப்படவில்லை? ஏன் ஆதிக்க மனோபாவம் போக்கப்படவில்லை? ஏன் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்கே ஒரு தீர்மானத்திலே சொன்னார்களே, ஒரு கிராமத்தில் எத்தனை சுடுகாடு, சுடுகாட்டிலே எவ்வளவு பிரச்சனைகள், சுடுகாட்டுக்கு போவது எத்தனை பிரச்சனை, கோயிலுக்குள்ளே சென்று மனிதன் வழிபட முடிகிறதா? இன்றைக்கு மேல்பாதியிலே ஆலயம் பூட்டிதானே கிடக்கிறது. தமிழகத்தினுடைய கிராமங்களிலே இருக்கிற கோயில்களிலே தலித் மனிதன் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அடியெடுத்து வைக்க முடியவில்லையே, இது ஏன் என்கிற கேள்வியை நாம் எழுப்பாமல் இருக்க முடியாது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த சாதி உணர்வை விட இன்றைக்கு சாதி உணர்வு சற்று வலுவடைந்திருப்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே சந்திரயான் ராக்கெட் சந்திரயானை விண்ணை ஏவுகிற அந்த வீரமுத்து மகத்தான சாதனை படைத்திருக்கிறார் என்று பட்டியலே வருகிற போது அவர் எந்த சாதியை சார்ந்தவர் என்பதைத்தான் வேக வேகமாக பல பேர் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு சாதி கொழுந்து விட்டு எரிகிறது என்று சொன்னால் சனாதனத்தை எதிர்த்த போராளிகளாக இருக்கிற நாம் நம்முடைய போராட்டத்தில் இருக்கிற பலம் என்ன, நம்முடைய போராட்டத்தில் இருக்கிற பலவீனம் என்ன என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது என்பதைத்தான் நான் பணிவோடு இந்த நேரத்திலே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன்.